அடுத்த மேடைக்கு வரப்போறவர் யார் எப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கேமியோனா என்ன அப்படின்னு தெரியாத காலத்துல கூட இவருடைய ஒவ்வொரு படத்திலயும் இவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுப்பாரு. இப்ப அவருடைய ஸ்டேஜ் அப்பியரன்ஸுக்கான நேரமும் வந்தாச்சு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட கமர்ஷியல் சினிமாவுடைய கிங் அப்படின்னு சொல்லலாம் இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சில தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் திரு சுபாஷ்கரன் அவர்கள். நன்றி சார். உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற தமிழ்குமரன் சாருக்கு நன்றி. ஐஸ்வர்யா, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கவலைப்படாதமா, விக்ராந்த் அண்ட் விஷ்ணு விஷால் ரெண்டு வி இருக்கு. அது இல்லாமல் வெற்றிகளை கொடுத்த சூப்பர் ஸ்டார் இருக்காரு, ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, சுபாஷ்கரன் இருக்காரு. இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் அளவுக்கு இந்த படம் வரணும், வளரணும், நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த போன பர்த்டேக்கு ஃபோன் பண்ணேன் சார். வாழ்த்துக்கள் சார், 100 ஆண்டுகளும் நல்லபடியாக வாழணும் சார் சொன்னேன். 100 வருஷமா 100 வருஷம் எப்படி ஸ்டிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு எதுக்கு சார் அப்படியெல்லாம் இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இருந்துட்டு போயிடணும்னு சொன்னாரு. உங்களுடைய ரசிகர்கள் வாழ்த்துக்களோட நீங்க 100 வருஷமா இருப்பீங்க. 100 வருஷம் இருக்கு, இருக்கும் போதும் நீங்க தள்ளாடினா கூட அதுல ஒரு ஸ்டைலோட தான் இருக்கும். அதுலயும் ஒரு ஸ்டைல் காமிச்சிட்டு என்னைக்குமே நீங்க சந்தோஷமா தான் இருந்துட்டு போவீங்க. அது வந்து விதிச்சது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஐயோ, டோட்டல் யூனிட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.